ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, இந்த நாளில்ப்பா எங்களை கூட்டி சேர்க்கிறதாக ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா. இந்த வேத பாடத்தை இப்படி திருக்கத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அமீனப்பா. தேவனை அறிகிற அறிவு ராஜா, நம்முடைய பார்வைக்கு இன்பமாக இருக்கிறதாக ஸ்தோத்திரத்தை அப்பனே. தேவனை அறிகிற அறிவு ராஜா, எங்களை பரலோகத்துக்கு எங்களை ஆயத்தமாக்குறதுன்னு பார்க்கிறதா அப்பனே. அமீன் ராஜா. நன்றி அப்பா, நன்றியோடு வைத்து தைக்கிறோம். இந்த நாளப்பா வேத பாடத்தின் பகுதியை இப்படி திருக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, எங்களுக்கு ராஜா தகுதி இல்லாத எங்களுக்கு ராஜா இந்த வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறதாக ஸ்தோத்திரப்பா. நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே அன்பு பிள்ளைகளே, வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தினராக நம்ம கடந்து வருவோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் வந்திருக்கிறப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால மகிமையினால் நிரப்புங்க. அல்லேலூயா. நான் கேட்க இருக்கிறோம் அப்பா, வேத பாடம் எழுதி அப்படியே தங்கி இருக்கணும். 30, 60, 100 மாய் கனி கொடுக்கணும். ஆண்டவரே, அந்த வேதத்தின் வார்த்தைகளப்பா தீவிரப்பா சாத்தான் கொண்டு வரும் பொல்லாத நேரங்களிலே அப்பா அந்த வேதத்தின் வார்த்தைகள் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு மைத்ததிக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் நின்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் நின்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் அந்த ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. ராத்திரி வேளை கர்த்தர் மகிமையுள்ளதாய் மாற்றி கொடுப்பார். இன்ப நாமம் பரிமள தைலமேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இனிதான் நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் நன்றி தாப்பனே, நன்றியோடு வைத்திருக்கிறோம். நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், யாகினிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். இயேசுவின் நாமம் மிக மரீஷம், மிகந்தரீமரீஷரக. எங்கள் இயேசுவின் நாமம் பார்த்த ஒவ்வொரு பிள்ளையின் அருகாமையில அப்பாவோட அபரிதமான பிரசனம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம்
நன்றி தாப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. சாத்தானின் கோட்டைகளை அப்பா நிர்மூலமாக்குகிற நாமம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வெள்ளப்பா நம்முடைய சமூகத்தினராக கடந்து வரும்படியாக தேவனே கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த ஒரு மணி நேரம் அப்பா ஹல்லேலூயா வல்லமை உள்ளதாக மாற்றுங்க. பிள்ளைகள் அருகாமல் அப்பா அப்பாவுடைய பிரசன்னம் அப்பாவுடைய மகிமை அப்படியே இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, நாங்கள் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவர் ஹல்லேலூயா, யுவர் ஓம்னிபோட்டன்ட் காட் ஹல்லேலூயா. இம்மானுவேலர், அவர் எல்லா நேரங்களும் நம்மோடு கூட இருக்கிறவர் ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமத்தை போற்றுகிறோம்ப்பா, நம்ம நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. தேவனப்பா, எங்களோட பாடல்களில் எங்களோடு கூட இருங்க, கேட்கும் வார்த்தைகள் எங்களோடு கூட இருங்க ராஜா. தேவன் இந்த நாள் ஒரு ராஜா, அந்த இரவு மகிமையுள்ள இரவாக ராஜா. ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தில் கள்ளி கூடுகிற இரவாகங்களை மாற்றி தாங்க. ஓ ரகரா பரா, அன்பு பிள்ளைகளை வார்த்தைகளை கேட்கும் போதே, பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் போது அப்பாவோட வல்லமை இறங்கி வரும். ஹல்லேலூயா, அப்படியே பிள்ளைகள் அப்படியே ஒப்பு கொடுங்க. சிறு பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க, வாலிபர்கள் ஒப்பு கொடுங்க, பெரியவர்கள் ஒப்பு கொடுங்க. அப்பாவோட பிரச்சனத்தில் மூழ்கி இருங்க. ராத்திரி வேளை கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா, தோக்க முதல் இறுதி வரை தேவரீர் எங்களோடு கூடர்ந்து வழி நடத்துங்க. துதி கன மகிமையாக உமக்கே தருகிறோம். எல்லாவற்றையும் இன்ப இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேனி நாமத்தினால அங்காங்கே கூடியிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்படியே சபையில் இருப்பது போல பயபக்தியோடு காணப்படுவோம். இந்த ராத்திரி வேளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக, நம்மளோடு கூட பேசுகிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை முதல் பாண்டாக இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம். ஆமென். உண்மையாகவே ஆண்டவருடைய நாமத்துக்கு என்ன நம்ம எத்தனை காணிக்கை என்ன காரியங்கள் செய்தாலும் அது தகுதியாக இருக்காது. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவர் உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோமாக. ஆமென். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம், சரணம், சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம், சரணம், சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம், சரணம், சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம், சரணம், சரணம். பார்ப்போற்றும் துயர் துய தேவனே, மெய்ராஜனே, எங்கள் நாதனே, பயம் யாவும் நீக்கும் துணையானீரே. சரணம், சரணம், சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம், சரணம், சரணம். சொல்லுங்க. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம், சரணம், சரணம். இலை பாருதல் தரும் வேதனே, இன்ப துன்பம் நீங்குவாருள் நாதரே, எதையன்னை ஆட்சி தேற்றி காத்திரே. சரணம், சரணம், சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம், சரணம், சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம், சரணம், சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலநீந்து வழக்கரம் பிடிப்பவரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறே. சரணம், சரணம், சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம், சரணம், சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம், சரணம், சரணம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. Thank you.
நாள் வரை நாள் வரை நோய் காத்தாரே
நோய் நோய் துன்பம் மாற்றி அடைந்த போதரும் தலை செய்துயிர் தந்த வாழை நோய் துன்பம் மாற்றி அடைந்த போதரும் தலை செய்துயிர் தந்த பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பாட வல்லமன் ஒரு அங்கர மர சந்தர இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஊற்றின கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடி சூட்டு ஊற்றுன கிறங்கி உரிமை பாராட்டும் ஆவியானவரே நன்றியோடுமை துதிக்கிற ராஜா இந்த ராத்திரி வெளப்பா என் ஆத்துமத்தையும் என் இருதயத்தையும் என் மனதையும் ஒப்பு கொடுக்கிற தாவப்படே அமினப்பா லட்சித்தது நோக்கமே இமை தொழுது கொள்ளும்படியாக அப்பா இந்நாள் வரை எங்களை ஆதரித்தீங்களே ஹலேலூயா ஹலேலூயா அந்த கடைசி சரணம் இவ்வாறாக கூறுகிறது ஹலேலூயா அவர் எல்லா இருதயத்தையும் மனதையும் சிந்தையும் ஒன்று ஒருமுகப்படுத்தி ஹலேலூயா அவர் சொல்வார் என் ஆண்டவரின் துதி ஹலேலூயா அந்த கடைசி சரணத்தை நான் மீண்டும் உள்ளத்தின் ஆழத்தின் துதி மிகுந்தேற ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஹலேலூயா எத்தனை பேர் அப்படியே ஒப்பு கொடுக்க போறீங்க நான் ஒவ்வொரு நாளும் துதிப்பேன் கத்தரை நான் காத்து ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும் ஹலேலூயா எல்லா ஒரு மனப்பட்டவர்களாக இந்த கடைசி சரணத்தை நாம் மீண்டும் பாடுவோமாக ஹலேலூயா துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே என் ஆத்துமமே அமே அப்பாடு பிரசன இறங்கி வரட்டும் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று என் ஆத்துமமே குழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று நன்றி தாப்பனே நன்றியோடுமை துதிக்கிற ராஜா நன்றியோடுமை துதிக்கிற ராஜா இந்த ராத்திரி ஒரு விசை கூட ராஜா அலேலூயா 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 எல்லா தேசங்களுக்காக நாம் செபிக்கிறோம் அலேலூயா அலேலூயா உலகத்தில் ஒவ்வொரு தேசங்களும் அப்பா உணர்வடையட்டும் இது ஒரு கடைசி காலம் என்று அறிந்து கொள்ளட்டும் தாப்பனே ராஜா கடினமான இருதயங்கள் மாற்றப்படட்டும் ரட்சிப்பு உண்டாகட்டும் அலேலூயா அலேலூயா அன்பு பிள்ளைகளை அப்படியே இரு கரங்களை உயர்த்தி அலேலூயா ஆண்டவருக்கு நேராக அலேலூயா என் நாமம் தரிக்கப்பட சனம் அலேலூயா தங்களை தாழ்த்தி அலேலூயா கத்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது ஓ ரகர பாரா ரிம சந்தர ஹர பாபா அமே தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னாரே அலேலூயா ராத்திரி உள்ள அன்பு பிள்ளைகளே நீங்கள் இருப்பதனால பட்டணங்கள் கலிகோரும் நாங்கள் உலக தேசங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அலேலூயா அலேலூயா ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை அப்பா தேசங்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும் அலேலூயா நீர்தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் பிள்ளைகளுடைய இருதயத்துல பேசுங்க பிள்ளைகளுடைய இருதயத்துல பேசுங்க அலேலூயா அலேலூயா லட்சிப்பு அறுவடையாக கடந்து வரட்டும் ஓ ரகர பர
நன்றி ஆவியானவரே, நன்றியோடு மைத்ததைக்கிறோம். ராத்திரிகள் அன்பு பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக இன்னும் கொஞ்சம் ஜெப ஆவிய தேவன் ஊற்றுகிறவராக இருப்பா, ஜெப ஆவிய ஊற்றுகிறவராக இருப்பா. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சாமக்காரர்களாக இருக்கணும், செபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். உங்க சொந்த பலத்தினால, முயற்சினால, ஞானத்தினால முடியாது. அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு விசை கூட உங்கள் கரங்களை ஊற்றி, அப்பா ஜபாவிய ஊற்றுங்க, அப்பா ஜபாவிய ஊற்றுங்க, என் மீது ஜபாவிய ஊற்றுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவள் வரை ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறதுல போய் ஜெபிக்க விரும்புறீங்க. அல்லேலூயா. ஜெபிக்க விரும்புகிற பிள்ளைகள் அல்லேலூயா. ஆண்டவருடைய கருத்து என்ன ராத்திரி வேலை ஒப்பு கொடுப்போமாக. ஆமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, நாங்கள் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜப சொல்லுங்க. ஸ்தோத்திர பலி ராஜா விண்ணப்ப ஜப, நாங்கள் வெண்ணேரமும் நான் நேரமும் நான் ஜபாவி ஊற்றுமையா. ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஓருத்து, உபவாசித்து உடலை ஓருத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே ராஜா. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஊற்றுக அமை. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசல் நாங்கள் நிற்கணுமே, திறப்பின் வாசல் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, எங்கள் தேசத்திற்காய் நாங்கள் கதறணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் அல்லேலூயா. ஜபாவி ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் அன்பு மகளே. அல்லேலூயா. அன்பு மகனே, மூலங்கால்கள் மூடங்கடுமே, மூலங்கால்கள் மூடங்கடுமே. கண்கள் எல்லாம் குளமாக, எங்கள் கண்கள் எல்லாம் குளமாக. ஜபாவி ஊற்றுமையா, ஒரு கர பர ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. ஜபாவி ஊற்றுமையா, நாங்கள் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியல் போல மூன்று வேளையும், தானியல் போல நாங்கள் மூன்று வேளையும் தவறாம தவறாம நாம் ஜெபிக்கணுமே. தவறே ஒரு ஜபாவி ஊற்றப்படுகிறது. ஜபாவி ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஓ ரகர பர சந்தர உலகை மறந்து சுயம் மறுத்து, உலகை மறந்து சுயம் வெறுத்து, உம் பாதத்து ஐயா கீழக்காணியல் போல, உம் பாதத்து நான் கீழக்கடுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஓர கபராமே. ஜபாவி ஊற்றுக அமே.
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே உலகை மறந்து சுயத்தை வெறுத்து உலகை மறந்து சுயம் வெறுத்து பாதத்து பாதத்துள்ளால் கிடக்கணும் சொல்லுங்க பாதத்துள்ளாச்சா கிடக்கணுமே நன்றி தாப்பனே நன்றியோடு துதிக்கிறப்ப அன்பு பிள்ளைகளை இந்த ராத்திரி வெள்ள மீண்டும் ஒரு விசை கூட அல்லேலூயா 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 மங்கி எறிகிற திரியை போல் அல்ல ஓரா கரபா பிரகாசிக்கிற ஜோதியாக அல்லேலூயா இப்போ கத்துடைய பாதத்தில் கிடக்கும்படியாக அல்லேலூயா பல மணி நேரங்கள் ஜெபிக்கும்படியாக ஒரு விசேஷித்த ஜபாவி ஓ ரகபாரா உங்கள் பலத்தினால முடியாது உங்கள் சுயத்தினால முடியாது இந்த ராத்திரி வெள்ள கத்தர் உங்களுக்காகவே கொடுக்கிறா உங்களுக்காகவே கொடுக்கிற ராத்திரி ஆண்டவர் சொன்ன காரியம் என் பிள்ளைகள் மீது அல்லேலூயா ஒரு அபரிவிதமான ஜெபாவி வந்து அமரும் அல்லேலூயா ஒரு அபரிவிதமான ஜெபாவி வந்து அமரும் அல்லேலூயா என் பிள்ளைங்க ராக் காலத்தில் செபிப்பாங்க அல்லேலூயா அதிகாலை வேளத்தில் செபிப்பாங்க அல்லேலூயா இதுவரை இல்லாத ஒரு ஜெப மாற்றத்தை காண்பீர்கள் அல்லேலூயா ஒரு ஜெப வாழ்க்கையில் இதுவரை இல்லாத மாற்றத்தை காண்பீர்கள் சிறு பிள்ளைகள் எழுந்து செபிப்பார்கள் அல்லேலூயா உங்கள் கண்கள் அதை காணும் அல்லேலூயா அல்லேலூயா உன் கண்கள் அதை காணும் அல்லேலூயா ஓ ரகபா வாலிபர்கள் செபிப்பார்கள் உன் கண்கள் அதை காணும் ஓ ரகபா ரீமா சந்தரகரபா செபிக்காத கணவர்மால் செபிப்பார்கள் உன் கண்கள் அதை காணும் அல்லேலூயா செபிக்காத மனைவிமார் செபிப்பார்கள் கண்கள் அதை காணும் ஓ ரகரபாரா ரீமா சந்தரகரபா ஒரு செபிக்கிற சபையாக நான் மாற்றுவேன் அல்லேலூயா அல்லேலூயா நீங்க எப்போது ஆண்டோட சமூகத்தை நிற்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்போது நீங்க செபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அல்லேலூயா நன்றி ஆவியானவரே நன்றியோடுமை துதிக்கிறப்பா திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ராத்திரி வெளிலப்பா பிள்ளைப்பிய இரண்டாம் அதிகாரத்தில் எங்களோடு கூட இடைப்படுங்க இப்படி வேத பாடத்தை கேட்கும் போதே அப்பா அல்லேலூயா நாங்கள் பரவசம் அடையட்டும் அல்லேலூயா உள்ளான மனிதன் பலன் அடையட்டும் அல்லேலூயா நாங்கள் உமை போல மாறட்டும் வார்த்தைகளப்பா எங்களை மாற்றட்டு செபிக்கிறோம் திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே அடிமை பக்கத்தில் நின்று ராஜா அல்ல சுயத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாதபடி என் வாழ்க்கை காவல் வைங்க பலப்படுத்துங்க அப்பாவோட திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் இன்ப இனி நாமத்தில் வேண்டி குளிகிறோம் ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே ஆமேன் ஹலேலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெரிய நாமத்தினால உங்கள் அனைவரை வாழ்த்தி போற்றுகிறமையாகவே இந்த ராத்திரி வேளையிலும் பிலிப்பிய இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருப்பாராக ஹல்லேலூயா வெகு நாளைக்கு பிற்பாடு பைபிள் ஸ்டடியை சபையிலிருந்து நடத்தும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா அவருடைய கிருபைக்காக கொடா கொடை ஸ்தோத்திரங்கள் ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளை சீக்கிரமாக நீங்களும் சபையில் கூடி வர தேவன் கிருபை பாராட்டுவா அதி சீக்கிரத்தில் அந்த காரியங்கள் நடக்கிறதாக இருக்கு அப்படி செபத்தோடு காணப்படுவோம் கத்த பெரிய காரியங்களை இந்த ராத்திரி வேளை செய்கிறவராக இருப்பார் அன்பு பிள்ளைகளே உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் நோட் புக் எடுத்துக்கொள்ளுங்க இந்த ராத்திரி வேளையில் கத்தத்தாமே உங்களோடு கூட பேசுகிறவராக இருப்பாராக அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு இந்த நாளில் உண்மையாகவே இந்த தலைப்பு பிள்ளைப்பிய இரண்டாம் அதிகாரத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று உண்மையாகவே ஆராய்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கத்தரிடம் பெற்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஊழியத்தின் அவசியமானவைகள் அல்லையா ஊழியத்தின் அவசியமானவைகள் அல்ல ஒவ்வொரு பிள்ளையும் ஊழியம் செய்ய வேண்டியது அது கத்த நமக்கு கொடுத்த ஒரு நியாயமாக இருக்கிறது அல்லையா அன்பு பிள்ளைகள் நீங்கள் யாரும் சொல்ல முடியாது நான் ஊழியத்துக்காக அழைக்கப்படல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஏதாவது ஒரு முறையில் கத்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் அல்லையா தொலைபேசி எடுத்து நீங்கள் ஊரில் ஒருத்தங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வீர்கள் அது ஒரு ஊழியம்தான் அல்லேலூயா உண்மையாகவே இந்த காலங்களிலே உங்களை ஊழியமாக ஊழியத்தின் பாத்திரமாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் அல்லையா இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள்
தான் இந்த பிலிப்பே இரண்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் ஊழியத்தின் அவசியமானவைகள், அதில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் திங்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி, அதில் ஊழியத்தின் அவசியமானவைகள் என்ற தலைப்பில் நான்கு காரியங்களை இந்த ராத்திரி வேளையில் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக ஏக சிந்தை, என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஏக சிந்தை. அல்லேலூயா. ரெண்டாவதாக அன்பு பிள்ளைகள், ஏக அன்பு. அல்லேலூயா. ரெண்டாவது காரியமாக ஏக அன்பை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக எண்ணிலும் மேன்மையானவர்கள். அல்லேலூயா. மூன்றாவது என்ன காரியம்? எண்ணிலும் மேன்மையானவர்கள். நான்காவதாக எனக்காக வாழாமல். அல்லேலூயா. எனக்காக வாழாமல். நான்கு காரியங்கள் இருந்து பிலிப்பியர் இந்த ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய நான்கு முக்கியமான அவசியமான காரியங்கள். அல்லேலூயா. இந்த நான்கு காரியங்கள் நமக்குள்ளாக இல்லாமல் நீங்கள் என்னதான் ஊழியம் செய்தாலும் ஊழியத்தை நீங்கள் பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா. ஊழியம் உண்மையாக பேரளவுக்கு நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு மனதில் நிற்கும்படியாக இந்த நான்கு காரியங்களை மட்டும் கூறிவிட்டு வசனத்துக்கு நேராக நான் கடந்து செல்ல ஆசிக்கிறேன். முதலாவதாக ஏக சிந்தை, ரெண்டாவதாக ஏக அன்பு, மூன்றாவதாக எண்ணிலும் மேன்மையானவர்கள், நான்காவதாக எனக்காக வாழாமல். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த நான்கு தலைப்புகளும் ஆவியானவர் தாமே ஆழத்துக்குள்ளாக, வசனத்தின் ஆழத்துக்குள்ளாக இந்த ராத்திரி வேளையிலே உங்களை அழைத்து செல்வாராக. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது உண்மையாக கரங்களை பிடித்து தேவன் வழி நடத்துகிறவராக இருப்பார். அல்லேலூயா. இந்த மதிய நேர் காலை நிறுத்த இந்த அதிகாரத்தை படிக்கும்போது உண்மையாக கர்த்தருடைய அபரிவிதமான ஒரு பிரசனம். இந்த பிரசனம் என்ன காட்டுகிறது என்றால், எல்லாரும் ஊழியக்காரர்கள், இந்த கடைசி காலத்தில் ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமானவைகள், என் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அவசியமானவைகள், சபையில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அவசியமான காரியங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் அநேகரை கிறிஸ்துவுக்காக நாம் வழிநடத்துகிற பிள்ளைகளாக இருக்க போறோம். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக ஏக சிந்தையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இரண்டாம் வசனம், பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறாக ஆரம்பிக்கிறது, நீங்கள் ஏக சிந்தையும். அல்லேலூயா. அது ஆரம்பிக்கும் போதே அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தை சொல்கிறது நம்ம எப்படி இருக்க வேண்டுமாம், நீங்கள் ஏக சிந்தை. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நீங்கள் பார்க்கும் போது பிலிப்பியர் உள்ள சபை உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் எழுதுகிறதாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளையும் ஊழியக்காரர் தான். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஊழியம் செய்து கொண்டிருக்கிற முதல் இருக்க வேண்டிய முதல் அவசியமான காரியம் என்னவென்றால் ஏக சிந்தை. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே பாருங்க, அது ஐந்தாம் வசனத்தில் இன்னும் அழகாக கூறப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அல்லேலூயா. அது என்னங்க ஏக சிந்தை? அது என்ன ஏக சிந்தை என்று சொன்னால், ஒருவேளை சபையில் 100 பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 100 பேர்த்துக்கும் ஒரே சிந்தை ஒரே நோக்கம் இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் ஒவ்வொரு காரியம் இருந்துச்சுன்னா சபையில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு சிந்தை இருக்க வேண்டும், அதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அல்லேலூயா. அதான் ஐந்தாம் வசனம் சொல்கிறது. அது என்ன சிந்தை, ஏக சிந்தை என்றால் என்ன? ஐந்தாம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகள், அது என்ன சிந்தை என்று பார்க்கிறால் மூன்று காரியங்களை நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். ஏக சிந்தைக்குள்ள மூணு காரியங்கள் என்னவென்றால், எதற்காக இந்த இயேசப்பா உலகத்துக்கு வந்தார்? அன்பு பிள்ளைகளே, எதற்காக இந்த இயேசப்பா உலகத்துக்கு வந்தார் என்றால், மூன்று காரியங்கள் திட்டம் தெளிவாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ரட்சிப்பை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவர் உலகத்துக்கு வந்த நோக்கமே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, அன்பின் பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தால், சபையில் வளர்க்கப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும், சபையில் வளர்ந்து தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அல்லேலூயா. இதுதான் இரண்டாவது சிந்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக, அன்பு பிள்ளைகளே, வருகையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த மூன்று காரியத்துக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, என்னோடு கூட வருவீர்கள் நினைக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிந்தை இருந்துச்சு. என்ன சிந்தை இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் நான் போவேன், போனோடனே ரட்சிப்பு உண்டாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கமாக சுவிசேஷமாக கூறப்படும், யார் யார் என்னை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் சொல்ற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்வேன், என் சொந்த இரத்தத்தினால
ஆலயத்தை நான் சம்பாதிப்பேன், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆலயத்தை உருவாக்குவேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் ஆலயத்தில் வந்து ஹல்லேலூயா தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் மூன்றாவது சிந்தை என்னவென்றால், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், ஹல்லேலூயா நான் இருக்கிற இடத்துக்கு என் பிள்ளைகளை கொண்டு போகணும், ஹல்லேலூயா அந்த வளர்ச்சி வந்தால் தானே கொண்டு போக முடியும். அதனால் மூன்றாவதாக வருகையில் காணப்பட வேண்டும் அந்த நித்திய ஜீவனை. நேற்று தினம் பார்த்தோம் அல்லவா, ஆயிரம் ஆயிரம் வருஷம் ஆண்டவரோடு கூட இருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளே, இந்த மூன்று காரியங்களும் எப்போதும் உங்கள் சிந்தையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஏக சிந்தை. நூறு ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்றால், நூறு விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரே சிந்தை இருக்க வேண்டும், ஏக சிந்தை இருக்க வேண்டும். ஏக சிந்தை என்னவென்றால் ரட்சிப்பு, தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும், வருகையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளே, நம்மளுடைய சிந்தை இவ்வாறாக மாறும் என்றால், நீங்கள் சபையில் ஒரு மனமாக நீங்கள் கூடும்போது ஓ ஹல்லேலூயா பரிசுத்தாவியான அசைவாடுவா. ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைக்கு இப்படி தான் சிந்தை இருக்கணும். ஹல்லேலூயா இந்த சிந்தைக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரிசுத்தாவியான அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த ஏக சிந்தையை நம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா ஆண்டவருக்கு இந்த ஏக சிந்தை இருந்துச்சு. ஐந்தாம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிந்தை இருந்தது. இந்த சிந்தைக்காக அவர் என்ன செய்தார், இந்த சிந்தையை நிறைவேற்றுவதற்காக தேவன் என்ன செய்தார் அன்பு பிள்ளைகளே, ஆறாம் ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடுத்த வசனத்தையும் வாசிச்சிடலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளே பாருங்க, ஏக சிந்தை ஆண்டவருக்கு இருந்துச்சு. ரட்சிப்பு, தேவனை அறிகிற அறிவுல வளரணும், வருகைக்கு காணப்பட வேண்டும். இதை நிறைவேற்றுவதற்காக, ஏக சிந்தை நிறைவேற்றுவதற்காக தம்மை தாமே தாழ்த்தி, அல்ல தேவனுடைய ரூபமாக இருந்தாலும் பரலோகத்தில் வீற்றிருந்தாலும் அன்பு பிள்ளைகளே தம்மை தாழ்த்தி மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா மனுஷ சாயலாக மாறினதுனால தாங்க ஏக சிந்தையை அவரால் நிறைவேற்ற முடிந்தது. ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஏக சிந்தையை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஏக சிந்தையை நிறைவேற்றும் எவ்வாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினாரோ, ஹல்லேலூயா எப்படி கீழ்ப்படிந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் நம்மளை தாழ்த்தி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தன்னைத்தானே தாழ்த்தி மனித சாயலானார். அல்ல இன்றைக்கும் அன்பு பிள்ளைகளை இந்த ஏக சிந்தையை சில நேரத்தில் நம்ம நிறைவேற்ற முடியாமல் இருக்குது. ஏனென்றால் நம்மளே எஸ்கியூஸ் கொடுக்குறோம், பாஸ்டர் நான் பிஸியாக இருக்கேன், வேலை நம்மளுக்கு ஒரு எஸ்கியூஸாக இருக்குது, குடும்பம் என் மனைவி பிள்ளைங்களெல்லாம் நான் பார்க்கணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதுவும் நமக்கு என்ன செய்யுது, ஒரு எஸ்கியூஸாக இருக்குது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களே கர்த்தருடைய ஏக சிந்தையை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா அன்பு பிள்ளைகளே, உண்மையாகவே உங்களை தாழ்த்தி கீழ்ப்படிந்து ஏக சிந்தையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால் வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இல்லையா குடும்பத்தை பார்க்காமல் இருக்கக்கூடாது என்றல்ல அன்பு பிள்ளைகளே, ஏக சிந்தைக்காகவே இந்த ஒரு மணி நேரம், அது உங்கள் 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நீங்கள் கொடுக்கக்கூடாதா? அல்லேலூயா ஒரு மூலையில் போய் ஆண்டவருக்காக, ஆண்டவரே ரட்சிப்படையட்டும், உலகங்கள் ரட்சிப்படையட்டும், அல்லேலூயா அமீனப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு சபையில் சேர்க்கப்படட்டும், என் சபை விருத்தி அடையட்டும், தேவனை அறிகிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் போதிக்கப்படட்டும். அல்லேலூயா ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அப்பா வருகையில் காணப்படணும். அல்லேலூயா அவங்க வழி மாறி போயிடக்கூடாது. ஆண்டவரே அவளை காத்துக்கொள்ளுங்க அன்பு பிள்ளைகளே, ஒரு மணி நேரமாவது ஏக சிந்தையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும், உங்கள் நிறைய வேலை மத்தியில் ஆண்டவருக்கு ஒரு மணி நேரம் செலவிடுவது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அன்பு பிள்ளைகளே ஏக சிந்தை நிறைவேறணும். அல்லேலூயா ஜெபத்தில் போகும்போது மற்ற காரியங்களை நீங்கள்
ஜெபிக்க கூடாது அல்லேலூயா முக்கியமா இதற்காகவே உலக பாரத்துக்காக ஆத்தும பாரத்துக்காக ரட்சிப்படையட்டும்ப்பா உலக நாடுகள் ரட்சிப்படையட்டும் என் உன் நண்பர்கள் ரட்சிப்படையட்டும் என் உறவினர்கள் ரட்சிப்படையட்டும் அல்லேலூயா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சபையில் சேர்க்கப்படும் தேவனை அறிகிற அறிவுல வளரட்டும் வருகையில் காணப்படட்டும் அல்லேலூயா அன்பு பிள்ளைகள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக எல்லா விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு ஏக சிந்தை வந்துடும் அல்லேலூயா இப்படி தாங்க நம்ம ஊழியம் செய்யணும் அல்லேலூயா ஊழியம் செய்யணும் இதையும் அதையும் மற்ற எல்லா காரியங்களும் குழப்பி கொண்டு உங்களை ஒருத்தங்க ஒரு மனிதர் ஒன்று நினைத்து கொண்டு இருப்பார் இன்னொரு மனிதர் ஒன்று நினைத்து கொண்டு இருப்பார் உணர்த்தங்க ஒன்று நடத்தி இவ்வாறாக நம்ம இருந்தால் ஊழியம் பெருக முடியாது அல்லேலூயா ஆத்மாக்களை அறுவடை செய்ய முடியாது ஆண்டவர் செய்ய நீங்கள் வரும்போது ஏக சிந்தையாக இருக்கணும் அல்லேலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கணும் அல்லேலூயா இதற்காக இந்த ராத்திரி வெள்ள அன்பு பிள்ளைகளே ஊழியராக எனக்கு நான் ஏக சிந்தையாய் மாறட்டும் அல்லேலூயா சில வேளை சொல்லுவோம் ஏக சிந்தையாக தான் இருக்கிறேன் ஆனால் அன்பு பிள்ளைகளை எத்தனை சிந்தைகள் நமக்குள்ளாக வந்துடுது அல்லேலூயா ஊழியத்திலேயும் பல காரியங்கள் வந்துவிடுது அல்லவா உண்மையாகவே கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க அந்த மெயின் விஷன் மெயின் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் திஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் அல்ல ஏக சிந்தை உள்ளவளாக இருக்கும்போது எல்லா ஊழியர்களும் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆவியானவர் அசைவாடுகிறவராக இருப்பார் அல்லேலூயா பாருங்கள் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஏக சிந்தையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது அநேக ஆத்மாக்களை ரட்சிப்பு கூழாக வழி நடத்த தேவன் கிருபை கொடுத்த அல்லேலூயா அவருடைய ஊழியத்தில் கர்த்தர் ஜெயத்தை பெற்றார் அல்லேலூயா அன்பு பிள்ளைகளை பாருங்கள் நீங்கள் ஏக சிந்தையாக வந்துட்டீங்கன்னா இப்பொழுது அந்த ரெண்டாம் வசனத்தில் அடுத்த பகுதி என்ன சொல்கிறது என்று பாருங்கள் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் நீங்க என்ன செய்றீங்க இசைந்த ஆத்துமாக்களாய் ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அல்லேலூயா ஏக சிந்தை வந்துட்டாவே அடுத்த அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து பாருங்க ஒன்றையே சிந்திப்பீங்க அல்லேலூயா எல்லா ஆத்துமாக்களும் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள் அல்லேலூயா அன்பு பிள்ளைகளை உண்மையாகவே எல்லாரும் ஏக சிந்தையா வந்துட்டா எல்லா ஆத்துமாக்களும் இசைந்த ஆத்துமாக்கள் வந்துடும் ஒன்றையே சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல 13 அவசரம் என்ன சொல்கிறது என்று பாருங்க அன்பு பிள்ளைகளே ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா இந்த ஏக சிந்தையை யார் உருவ உண்டாக்குறவராக இருக்கிறார் தேவனே நமக்குள்ளாக உண்டாக்குறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா எவ்வளவு ஆண்டவர் பிரியமா அதை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார் பாருங்க அன்பு பிள்ளைகளே நமக்குள்ளாக எப்போதும் ஏக சிந்தை உள்ளவளாக இருக்க வேண்டும் ஹல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம் முதலாவது பாயிண்ட் என்னது ஏக சிந்தை ஹல்லேலூயா ரெண்டாவதாக அன்பு பிள்ளைகளே ஏக அன்பு அல்ல அதே ரெண்டாம் வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாயிருந்து அல்லேலூயா அன்பு பிள்ளைகளை பாருங்கள் சிந்தையை பார்த்தோம் சிந்தை என்ன இருக்க வேண்டும் உண்மையாக எல்லாருக்கும் இசைந்ததாக அன்பு பிள்ளை ஒன்றையே நினைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இப்பொழுது ஏக அன்புள்ளவர்களாக இருக்க நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே அன்பு இருக்கும் அது எப்படி பாஸ்டர் நான் வந்து ஒரு மனிதரை நினைக்கணும் அதிகமாக நேசிப்பேன் மற்றவங்க கம்மியாக நேசிப்பாங்க அது எப்படி ஒரே அன்பாக எப்படி இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் 3 வசனத்தின் தொடக்கம் இவ்வாறாக கூறுகிறது ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் போதுமா அல்லேலூயா அன்பு பிள்ளைகளே அன்புனா எதை காட்டுகிறது என்றால் அன்பு பிள்ளைகளே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் அல்லேலூயா வாது என்றால் சண்டை மூலமாக இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று ஒத்துக்க மாட்டாங்க அன்பு பிள்ளைகளே அப்படி இல்லாமல் எல்லாம் பொதுவாக எல்லாம் எதற்காக ஊழியம் செய்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை ரட்சிப்புகளாக வழி நடத்தணும் எதற்காக ஊழியம் செய்கிறோம் தேவனை அறிகிற அறிவில் எல்லாரும் வளரணும் எதற்காக ஊழியம் செய்கிறோம் இப்போ வருகையில் காணப்படும் இந்த காமன் பர்பஸ் அல்ல ஏக சிந்தை இந்த ஏக சிந்தை இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் ஏக அன்புள்ளவளாக இருக்க வேண்டும் என்ன காரியங்கள் வந்தாலும் சபைக்குள்ளாக அது குடும்பத்துக்குள்ளாக என்ன காரியங்கள் வந்தாலும் அன்பு பிள்ளைகளே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் அல்லேலூயா அன்பு பிள்ளைகளே நமக்குள்ளாக என்ன இருக்கும்னா ஒரு பூர்ண அன்பு இருக்கணும் ஒருவரை ஒரு விட்டு கொடுக்க வேண்டும் அல்ல ஒருவர் ஒரு வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அது எப்போ வரும் என்றால் அன்பு நமக்குள்ளாக நிறைந்திருக்கும் போது தான் அல்லேலூயா அன்பினால் நிறைந்திருப்போமாக அல்லேலூயா இந்த அன்பு என்ன காட்டுகிறது அன்பு பிள்ளைகளே உண்மையாகவே நம்ம அன்பு அன்பு என்றால் எப்பொழுது நாம் நினைக்கிறோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அதிகமாக நேசிக்கணும் அது உண்மை தான் அதுதான் செய்ய வேண்டும் அதை நேசிக்க அந்த அன்புக்குள்ளாக நீ கடந்து போகும்போது அன்பு இன்னொரு ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறது அன்பு
பிள்ளைகள் நீங்கள் அன்பு ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா அவங்க தீங்கே செய்ய மாட்டீங்கல்ல. அல்லேலூயா. அது எதை காட்டுகிறதால், பரிசுத்தத்தை காட்டுகிறது. பாருங்கள், அன்புக்கும் பரிசுத்தத்துக்கும் அன்பு பிள்ளை நிறைய தொடர்ச்சி இருக்குது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பாயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, பாவம் செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. உங்கள் சக விசுவாசிகளோட அன்பாயிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க, அவங்கள பற்றி தப்பாக பேச மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன ஆகும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக பரிசுத்தம் உண்டாகிறது. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப அழகாக 15-16 வசனத்தை வாசிக்க கேட்போம். கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே, மாறுபாடான சந்ததியின் நடுவில். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அர்த்தம் கொஞ்சம் நிற்போம். கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே. பாருங்க, உலகம் முழுவதும் எப்படி இருக்கு, கோணலா இருக்கு. ஒழுங்கா ஒழு நீதி நியாயமே கிடையாது. கோணலான உலகத்துல மாறுபாடான ஒருத்தன் ஒண்ணு சொன்னா உணர்த்த ஒண்ணு உடனே சண்டை பிரச்சனை வருகிற மாறுபாடான சந்ததியின் நடுவுல, உலகத்தின் நடுவுல நீங்க இருக்கிறீங்க. படிங்கம்மா. குற்றமற்றவர்களும் நீங்க எப்படி இருக்கணும், குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி. கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும், தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்க. ஹல்லேலூயா. தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே அந்த 3 ஒன்றை மாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை இப்போ அழகாக அந்த சில 15-16 வசனத்தை காட்டுறாரு. நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் தான் இருக்கீங்க, மோசமான உலகத்து நடுவில் தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்க எப்படி இருக்கும்னா, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. இந்த 3 குணாதிசயம் எப்போ வரும்னா, அன்பு பிள்ளைகளே, எப்போ நீங்க வந்து குற்றமற்றவர்களாக கபடற்றவர்களாக தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், உண்மையாகவே நீங்க ஆண்டவரிடையும் உங்க சக விசுவாசிகள் அன்பு வைக்கும் போது. ஹல்லேலூயா. இந்த அன்பு தாங்க உண்மையாகவே பாவத்தை புறம்பாக தள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஒரு அன்பு பூர்ணமாக இருந்துச்சுன்னா அவங்களை புரிந்து தப்பாவே பேச மாட்டீங்களே. அல்லேலூயா. கபடற்ற உங்கள் வாழ்க்கை வந்து கபடாகவே இருக்காது. அல்லேலூயா. குற்றமற்றவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த நாளில் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் சொல்வது, அல்லேலூயா, அன்புனா அதே நீங்கள் அப்படி ஒருத்தங்க ஒருத்தங்க இருக்குது அதே நீங்கள் நினைத்து கொண்டீர்கள். அன்பு என்ன செய்யல காட்ட வேண்டும். அல்லேலூயா. அந்த செயல் என்னதான், பரிசுத்தம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாகவும் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எல்லா மனுஷர்கள் முன்பாக ஒரு கபடற்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகள் அப்படி இருக்கும்பொழுது தேவனுடைய கண்களுக்கு முன்பாக மாசற்ற பிள்ளைகளாக, அல்லேலூயா, ஒரு பழுதற்ற பிள்ளை பரலோக ராஜ்யம் வரணும்னா ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. ஏன் அன்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஆண்டு போதித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு பரிசுத்தத்தை உண்டாக்கும். ஓ ரகம சந்தரக ரபா. இந்த ராத்திரி வெள்ள இந்த வார்த்தை உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளாக கடந்து போவதாக. அல்லேலூயா. அன்பு பெருக 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 குற்றமற்றவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அன்பு பெருக பெருக மற்றவர்கள் கூடி தவறாக கபடற்றவர்களாக இருக்க கபடற்றவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அன்பு பெருக பெருக தேவனுடைய மாசற்ற அன்பு பிள்ளைகளை பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள். இந்த அன்பு பெருகும் போது, இந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளாக கடந்து வரும்போது, 16 வசனம் கட்டாயம் உங்களுக்குள்ளாக கடந்து வரும். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. இந்த அன்பு பூரணம் அடையும் போது பரிசுத்தம் உண்டாகிறது. பரிசுத்தம் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள், அன்பு பிள்ளையை முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்வீர்கள். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை முறுமுறுப்பே இருக்காது உங்களுக்குள்ளாக, தர்ப்பிப்பே இருக்காது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் அப்படியே ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இன்னும் அன்பில் எவ்வளோ குறைவாக இருக்கேன், யாராச்சும் சொன்னால் எவ்வளோ சுருக்குன்னு கோபம் வருது. ஹல்லேலூயா. இந்த நாள் என்னை ஒப்புக் கொடுங்க. அப்போ ஏக அன்பு எனக்குள்ளாக வரட்டும். உண்மையிலிருந்து அன்பு எனக்குள்ளாக வரட்டும். முதலாவதாக பார்த்தோம், ஏக சிந்தை. அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் அந்த வார்த்தையின் ஆழத்துக்குள்ளாக தேவன் உங்களை நடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா. 2வது ஏக அன்பு. ஹல்லேலூயா. 3வது காரியத்துக்குள்ளாக நான் கடந்து போக ஆசைக்கிறேன். மறக்கக்கூடாது, ஏக சிந்தை, ஏக அன்பு. ஹல்லேலூயா. 3வதாக அன்பு பிள்ளைகளே, 3வது டாபிக் என்ன சொல்கிறது, என்னிலும் மேன்மையானவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் என் சக விசுவாசிகள், என் சகோதர சகோதரிகள் என்னிலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், மேலானவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே 3வது வசனத்தின் அடுத்த பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மனத்தாழ்மையினாலே ஒருவர் ஒருவர் ஒருவரை ஒருவர் தங்களிலும் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள், மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவ ஒரு விசுவாசிக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும்னா இது ரொம்ப முக்கியங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசுறாருனா, அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பேசுகிற அந்த 90 மற்ற விசுவாசிகளை பெருமையாக பேசணும். ஹல்லேலூயா. மற்ற விசுவாசி இவங்க நல்லா செபிக்கிறாங்க, இவங்க நல்லா வேத வாசிக்கிறாங்க, அவங்களுக்கு 108 குறை இருக்க தான் செய்யும், அந்த குறையெல்லாம் மறைச்சி. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, உண்மையாகவே மற்றவர்களை மனத்தாழ்மையோ, அதான் அதுங்க தான்
மனத்தாழ்மை வருகிறது. ஹல்லேலூயா. மனத்தாழ்மையோடு கூட ஒருவரையொருவர் தங்களில் என்ன செய்யணுமா, மேன்மை உள்ளவர்களாக கருத வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பவுலுக்கு நிகரானவர்கள் அந்த காலத்தில் அவ்வளோ அழகிய ஒரு பரிசுத்தவான், ஒரு அப்போஸ்தலர், சபைகளை உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தருக்காக அநேகம் அடிகளை வாங்கினவர், சிறைச்சாலைக்கு சென்றவர், அவரை போல உண்மையாக பாடுகள் நிறைந்து கர்த்தருக்கு உத்தமமாய் ஊழிய செய்த பிள்ளை இருக்க முடியாது. ஆனால் பவுளுடைய வாயில இருந்து ரெண்டு காரியங்களை, ரெண்டு ஊழியர்களை அவர் உயர்வாக பேசுகிறார். இதே அதிகாரத்தில் எவ்வளவு மனத்தாழ்மையாய் மற்றவர்களை தன்னிலும் பெருமையுள்ளவர்களாக பாராட்டினார் என்று பார்க்க இருக்கிறோம். 19 22 வசனத்தை வாசிக்கும் போது தீமோத்தேயு குறித்து ரொம்ப அழகாக பேசுவார். பாருங்க, 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் தன்னிலும் அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். முதலாவது ஆரம்பிக்கிறார், இந்த மாதிரி தீமோத்தேயை நான் உங்களுக்குள்ளாக அனுப்புகிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, 20 வசனம். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, தீமோத்தேயு என்ன பெருமையா பேசுறாரு பாருங்க, என்ன சொல்றாரு, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நம்ம என்ன செய்வோம், நான் நல்லா விசாரிப்பேன், அது என்ன போல யாரும் இல்லை அப்படி நம்மளை தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த இடத்துல ரொம்ப அழகாக தீமோத்தேயுவை மனத்தாழ்மையோடு கூட அவர் உயர்த்தி பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் விசாரிக்கிறவன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்க மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, தீமோத்தேயு பொழுது மற்ற எல்லாரும் எல்லா ஊழியக்காரர்களும் தங்களுக்குரியவர்களே சுயமானதை தேடுகிறார்கள், ஆனால் தீமோத்தேயுவோ ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்காக ஜீவிக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடு கூட சுவிசேஷத்தினிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை ஒரு அடைமொழியை தீமோத்தேயுக்கு அவர் யூஸ் பண்ணுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன், நான் தகப்பனாக இருக்கேன், ஒரு குமாரனை போல் என்ன செய்கிறாராம், ஊழியத்தில் ஊழியம் செய்கிறார். அவர் குணம் எப்படி இருக்கா, உத்தம குணம். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, எவ்வாறாக பவுல் பாருங்க தீமோத்தேயுவை எவ்வளோ உயர்வாக பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த குணம் தாங்க நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளில் அன்பு பிள்ளைகளே, மூன்றாவதாக எண்ணிலும் மேன்மையானவர்கள். ஹல்லேலூயா. எண்ணிலும் மேன்மையானவர்கள் அப்பேற்பட்ட மனத்தாழ்மை நமக்குரிய உள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, தீமோத்தேயு குறித்து பேசினார். அடுத்ததாக 25 வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தாபனத்தையும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குற்றஞ்சல்களுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். பாருங்க, இந்த இடத்துல எப்பாப்பிராத்தை குறித்து ரொம்ப அழகாக பவுல் சொல்கிறார். என் சகோதரன் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடல் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்து. அன்பு பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உடனே சும்மா சொல்லியிருக்கலாம், எப்பாப்பிராத்தை அனுப்புகிறேன், நான் தீமோத்தேயை அனுப்புகிறேன், அவங்களும் ஊழிய செய்வாங்க, அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படியே ஒரே லைனில் முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர்களை குறித்து எவ்வளோ உயர்வாக அவர் பேசுகிறார் என்று பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக அடுத்த வசனம் 26 வசனத்தை வாசிக்கிறோம். எப்பாப்பிராத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்று பாருங்க. அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுத்தவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. எப்பாப்பிராயத்தை குறித்து என்ன அழகாக சொல்கிறா இருப்பாங்க, அவன் உங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறான்னா வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு வியாதி வந்துருச்சு, அதை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னோடனே ஐயோ சப பிள்ளை கேள்விப்பட்டு அவங்களுக்கு கஷ்டமாச்சேன்னு சொல்லி வியாகுலம் அடைந்தவனாக இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரம் எப்பாப்பிராயத்தை குறித்து இன்னும் ஒரு வசனம், 30 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் என்ன சொன்னார் என்று பாருங்க. ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு நிறைவாக
காக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் தன் பிராணனே எண்ணாமல் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறவன். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம என்ன கற்றுக்கிறோமா? மற்றவர்களை எண்ணிலும் என்ன செய்யணும்? மேன்மையானவர்கள். எண்ணிலும் மேன்மை, இந்த குணம் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. ஒருவேளை 100 பேர்த்து நீங்கள் பேசாட்டி, அல்ல ஒரு 3 பேர்த்தனாச்சும் பேசுங்களேன், ஒரு 5 பேர்த்தனாச்சும் பேசுங்களேன், ஒரு 10 பேர்த்தனாச்சும் பேசுங்களேன், அல்ல உங்களை காட்டிலும் மேலானவர்களாக எண்ணி பேசுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் பேச போகிற இதே தீமோத்தேயுக்கு எப்பாப்புறத்து குறைவுகள் உண்டு. அல்ல, ஆனால் குறைவுகளை குறித்து அவர் பேசலை, நிறைவை குறித்து என்ன செய்கிறார்? பவுல் பேசுகிறவராக இருக்கிறார். அல்ல, இது தேவன் அறிகிறவராக இருக்க. ஊழியம், உங்கள் ஊழியம், உங்களுக்கு கொடுத்த ஊழியம் பெருக வேண்டும் என்றால், அன்பு பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக மூன்றாவது இருக்க வேண்டிய ஊழியத்தின் அவசியமானவைகள் என்னவென்றால், எண்ணிலும் மேன்மையானவைகள். ஹல்லேலூயா. இன்னும் சீக்கிரமாக முடிக்க ஆசைகிறேன். அடுத்ததாக, நான்காவதாக, எனக்காக வாழாமல். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான ஊழியம் என்றாலே, அன்பு பிள்ளைகளே, நமக்காக வாழ்வோம் என்றால், நம்ம சுயத்துக்காக வாழ்வோம் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, எனக்காக வாழாமல் இருக்கிறதுக்கு எங்க தலைப்பில் இருக்கு? பிலிப்பி 2:5-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளே நோக்குவானாக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவரா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, சபையில் வந்துட்டாவே உங்களோட குணாதிசயம் அப்படியே மாறிடும். அல்ல, உங்களுக்காக அல்லங்க. அல்லையா, உங்கள் குடும்பத்துக்காக அல்ல, நான் பிறனுக்காக வாழ வேண்டும், பிறனுக்காக நோக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, 4 எக்ஸாம்பிளை, இந்த அதிகாரத்தில் 4 நபர்கள் வருகிறார்கள். 4 நபர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக வைக்க ஆசிக்கிறேன். அல்லையா. முதலாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்காக வாழாமல் இந்த உலகத்துக்கு வரும்போது மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அதை தான் 6-7 வாசித்தோம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் நமக்காக வாழக்கூடாதுங்க, மற்றவர்களுக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது 17 சொன்ன சொல்கிறது என்று பாருங்க. 17 மேலும், உங்கள் விசுவாசமாக பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும், நான் மகிழ்ந்து உங்களோடு, உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்லியது? என் ஊழியத்தில் பல பாரங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பல கஷ்டத்துக்குள்ளாக, பல பாடுகளுக்குள்ளாக நான் கடந்து போனாலும், எனக்கு நான் உங்களோடு கூட இருப்பது, என் விசுவாசிகளை நினைக்கும் போது, உங்கள் பிள்ளைகளை நினைக்கும் போது, உங்களுக்காக ஜெபிப்பது, உங்களுக்காக விண்ணப்பம் செய்வது, உங்களுக்காக சபைகளை உருவாக்குவது, உங்களுக்காக பிரசங்கிப்பது, உங்களுக்காக நிருபத்தை எழுதுவது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காகவே வாழ்கிறவனாக இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, அன்பு பிள்ளை, தீமோத்தேயு நீங்கள் பார்க்கும்போது 21 இப்போ தான் படித்தோம். மற்ற எல்லாரிலும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தீமோத்தேயு என்னவா? அதுக்கு ஆப்போசிட்டாக கிறிஸ்துவை தேடுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. தனக்காக அல்லங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, நீ வந்து பிலிப்புக்கு போகணும், பிலிப்பு பட்டத்தில் போய் நீ பிரசங்கம் செய்யணும், சபை மக்களவே பார்க்கணும், எல்லாவற்றையும் விட்டுட்டு. அவள் குடும்பம் எங்கே இருந்தது தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக வாழ்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் எப்பா பிரார்த்தம். அன்பு பிள்ளைகளே, அந்த 30 இப்பொழுது தான் படித்தோம். அன்பு பிள்ளைகளே, அந்த கடைசி அவன் தன் பிராணனை எண்ணாமல், ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கும் சமீபமாக இருந்தான். ஹல்லேலூயா. வாட் அ கிரேட் வேர்ட். ஹல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய பிராணன், தன் உயிரை கூட நேசிக்கலைங்க. ஹல்லேலூயா. உயிரையும் விட்டுட்டு மற்றவர்களுக்காக ஊழியம் செய்வதனால, அன்பு பிள்ளைகளே, அவன் எதற்கு சமீபமாக இருந்தான்? மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். ஹல்லேலூயா. மரணமே வந்தாலும், அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கடைசி மூச்சு வரை நமக்காக வாழாமல், அன்பு பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக வாழ கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அன்பு, அப்படி வாழும்போது எனக்காக நான் வாழக்கூடாது, என்னோட சுயமாக வாழக்கூடாது என்று சொல்லும் பொழுது, அப்போதான் ஊழியத்தின் அவசியமானவைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஹல்லேலூயா. 4 காரியங்களை பார்த்தோம் அன்பு பிள்ளைகளே. முதலாவதாக, ஏக சிந்தை. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஊழியத்தில் அவசியமான ஏக சிந்தை, ஏக அன்பு,
என்னிலும் மேன்மையானவர்கள் எனக்காக வாழாமல். ரொம்ப அழகாக இந்த நாலு பாயிண்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த அதிகாரத்தை நீங்கள் மறக்கவே முடியாது. ஹலேலூயா. ஊழியத்தின் அவசியமானவைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த ஊழியத்தின் அவசியமானவைகள் உங்களுக்குள்ளாக நீ பில்டப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளாக அது வந்துருச்சுன்னா அன்பு பிள்ளைகளே என்ன நடக்கும் என்றால், முதலாவதாக தேவன் உங்களை உயர்த்துவார். ஹலேலூயா. இந்த தன்மையோடு நீங்கள் ஊழியம் செஞ்சு பாருங்கள். இந்த தன்மையோடு கிறிஸ்தவனாக நீ வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் உங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலும் தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு நேரம் இல்லை. தேவன் நம்மை உயர்த்துவார். வசனம் 10:11, எவ்வாறாக ஆண்டவர் பிதாவானவர் குமாரனை உயர்த்தினார். அல்லேலூயா. ரொம்ப அழகாக அங்கே கூடப்பட்டிருக்கும் அன்பு பிள்ளைகளே, எல்லா சிங்காசனத்திற்கு மேலாக எல்லா முழங்கால்கள் படியும்படியாக தேவன் உயர்த்தினவராக காணப்பட்டார். அல்ல, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்பொழுது உலகத்தில் எத்தனை பேர் இயேசுப்பான்னு கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, ஊழியத்தின் அவசியமானவைகள் நமக்குள்ளாக வரும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நாமத்தை என்ன செய்வார், பல இடங்களில் தெரியப்படுத்துவார். பாருங்கள், 14 கடைசி பகுதி வாராக கூறுகிறது. அல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற. அல்லேலூயா. சுடர்களைப் போல, அல்லேலூயா. ஒரு சுடர் இருக்கும் என்றால் அது பிரகாசம் ரொம்ப தூரத்துக்கு அது தெரியும். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இருக்கிற இடத்துல இருக்கிற தேசத்தில் கர்த்தர் உங்களை சுடர்களைப் போல பிரகாசிப்பார். அல்லேலூயா. நீங்கள் உங்களை பாப்புலாரிட்டிக்காக இங்கும் அங்கே ஓட வேணாம். அல்லேலூயா. நீங்கள் ஊழியத்தின் அவசியமானவர்களை உங்களை இருதயத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தரே உங்களை பிரகாசிக்கிறவராய் காணப்பட, நீங்கள் ஒளிந்திருக்க முடியாது. சூரியன் எப்படி ஒளிந்திருக்க முடியாதோ அதே போல் உங்களை யார் ஒளித்து வைக்க முடியாது. கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக அன்பு பிள்ளைகளை, 27 பாருங்க, எப்பாப்புறத்துக்கு என்ன செஞ்சாராம், ஒரு மரண வேதனைக்குள்ளாக கடந்து போட்டார். உண்மையாக கஷ்டத்து மரணத்துக்கு கிட்ட நெருங்கி விட்டார். 27 மாத்திரம் வாசிக்க கேட்போம். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது. மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். பவுல் சொல்ற, அவன் மரணத்துக்கு ரொம்ப சமீபமா இருந்தான். எப்ப வேணாலும் மரித்து போயிடுவான். அப்பேற்பட்ட காரியம் இருந்தது. ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. அவனுக்கு இறங்கினது மாத்திரம் அல்ல, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, மூன்றாவதாக கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் உங்கள் சுகத்தோடு கூட நீடித்த நாட்களாய் வாழும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அல்ல, ஊழியத்தின் அவசியங்கள் உங்களுக்குள்ளாக, அவசியமானவைகள் உங்களுக்குள்ளாக போகும்போது எப்பா பிறத்து மரணத்துக்குள்ளாக போய்விருந்தான். ஆனால் கர்த்தர் அவன் மேலே இறங்கி ஒரு பூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, ஊழியத்தின் அவசியங்கள் உங்களுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் பூரண சுகத்தை கொடுக்கிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. நான்காவதாக அன்பு பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அல்லேலூயா. ஊழியத்தின் அவசியங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பரலோகத்தில் சேர்ப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதே 14 முதல் பகுதியை பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாள் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த வருகையின் நாள் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த கிறிஸ்துவின் நாளில் நான் ஓடின ஓட்டம், இந்த உலக ஊழியத்துக்காக நான் கொண்ட அவசியமானவர்கள் ஏற்றுக்கொண்டது நோக்கம் ஒருபோது வீணாக போவதில்லை. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் நாளில் அது வெளியாக போகிறது. அல்லேலூயா. அன்பு பிள்ளையிலே, இந்த ஊழியத்தின் அவசியமானவர்கள் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருப்பார். சுடர்களைப் போல பிரகாசிக்க செய்வார். சுகம் நீடித்த வாழ்நாளை உங்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுவார். பரலோகத்தில் சேர்க்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக, இந்த பிள்ளைப்பேர் 2 ஆண்டவர் அப்படியே நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஊழியத்தின் அவசியமானவைகள் என் வாழ்க்கையில் அப்படியே இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, கேட்ட வசனங்களை தியானித்துக் கொண்டே இருங்க. அல்லேலூயா. ஊழியத்தில் அவசியமானவைகள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ரொம்ப தேவை. அல்லேலூயா. ராத்திரி வெள்ள அதை வைத்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த ஊழியத்துக்காக நீ ஒப்புக் கொடுக்கிற. அல்லேலூயா. உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம்.
சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறி போகும் சிலுவை சுமப்பதனா ராஜாமே சிந்தையே மாறிவிடு நீடிய பொறுமை வரும் நிரந்தர அமைதி வரும் சொல்லுங்க ஆமே நீடிய பொறுமை வரும் நிரந்தர அமைதி வரும் அல்லேலூயா உன்னையே வெறுத்து விட்டா எத்தனை பேர் ஊழியத்தின் பார்த்து ஒப்பு கொடுக்க போறீங்க சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா பேர் புகழெல்லாமே என் இயேசுவின் நாமத்திற்கே ஆமென் பேர் புகழெல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே கிறிஸ்து வளரட்டுமே சுயமது மறையட்டுமே கிறிஸ்து வளரட்டுமே சுயமது மறையட்டுமே எல்லாரும் இணைந்து உன்னையே வெறுத்து விட்டா நீங்க ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவா இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவாளார் இணைந்து உன்னையே வெறுத்து விட்டே சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா நடத்தும் அருமையான தாப்பனே மனமகிழ்ச்சியா இந்த ராத்திரி விளைக்கா ஸ்தோத்திரப்பா இந்த பிள்ளைப்பேர் இரண்டாம் அதிகாரத்தில் எங்களோடு கூட ஆவியானவரே அல்லேலூயா படிப்பறிவில்லாத எங்களோடு கூட ராஜா அல்லேலூயா வேதத்தின் மகத்துவங்களை குறித்து ராஜா ரகசியத்தை குறித்து இந்த ராத்திரி விளை எங்களோடு கூட பேசினதாக ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா இதனாலப்பா அவனுடைய ஊழியத்தின் அவசியமானவைகள் அல்லேலூயா ராஜா எங்களுக்கு ஏக சிந்தையை கட்டளையிடுங்க அல்லேலூயா 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 ஏக அன்பை கட்டளையிடுங்க அல்லேலூயா அல்லேலூயா என்னிலும் மென்மையானவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா எனக்காக வாழாமல் அல்லேலூயா ஓ ரகபரா பரலோகமே ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக பரலோகமே ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக கடந்து வருகிறது அல்லேலூயா யார் யார் அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களோ ஓ ரகபரமா சந்தர ரபபா வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் அல்லேலூயா வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் அன்பு
மகனே அன்பு மகளே அல்லேலூயா கர்த்தருனை உயர்த்துவார் ஓ ரகரபா நீ சுடரை போல பிரகாசிப்பாய் அல்லேலூயா ஒரு தீர்க்காயுசு தேவன் கட்டளையிடுவார் அல்லேலூயா ஓ ரகரபா அதே கால சத்தம் கேட்கப்படும் பொழுது ஓ அல்லேலூயா பரலோகத்தின் குடியாக நீ மாறுவாய் அல்லேலூயா நன்றி ஆவியானவரே நன்றியோடு வைத்திருக்கிறப்பா அருமையான அதிகாரம் இருதயத்தில் எழுதப்பட்டு அப்படியே காணப்படட்டும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தாப்பனே அல்லேலூயா ஆண்டவரே நாளை தினம் இருக்கிறாச்சா தாவே ஞாயிறு ஆராதனை முடிக்க ஒப்பு கொடுக்கிறோம் அந்த பரிசுத்த ஆராதனையில் அப்பா முழு இருதயத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தட்டும் திருக்கத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இந்த வார்த்தைகள் அவள் காதுகளில் ரெங்காரிட்டு கொண்டு இருக்கட்டும் அல்லேலூயா அன்பு மகனே அன்பு மகளே நீ ஒரு ஊழியக்காரன் அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah, you have been selected to do the ministry of God. Hallelujah, you cannot deny this truth. Hallelujah, hallelujah. Nandri aviyanavare nandiyodu maichathikkrom thirukathilo oppu kodukkrom kathude naamam uyarthapaduvadhaaga ellavattum inba ini naamathil vendikkoligrom jeevanum anbum nirainda pidave amen ellarum inaindhu solluvom en aathumave kathrai stotri en mululume prastha naamthai stotri en aathumave kathrai stotri kathar செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஹலேலூயா 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்